சுட்டெரிக்கும் சூரியன், அளவுக்கு அதிகமாக கூடிக்கொண்டே போகும் வெப்பநிலை, இரவு நேரங்களிலும் தொடரும் அனல் காற்று, ஒரே நாளில் தாங்க முடியாத அளவிற்கு பெய்யென பெய்து தீர்க்கும் கனமழை, பருவம் தப்பியதால் ஏற்படும் வறட்சி என எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கும் இயற்கையை இன்னலுக்கு உள்ளாக்குவதே காரணமாக அமைந்து விடுகிறது. நம்முடைய செயலுக்கான இயற்கையின் எதிர்வினைதான் இது என்று எடுத்துக்கொண்டாலும், இதற்கான இனிய தீர்வினை நோக்கி தன்னார்வலர்கள் நம்மை நகர்த்தி செல்கிறார்கள். அந்த வகையில் சேலத்தில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இயற்கையை நேசி என்ற தன்னார்வ அமைப்பு அதன் பெயருக்கேற்ற வகையில் செயல்பட்டு இதுவரை 60,000 மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்திருக்கிறது. பலன் தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள் என பல்வேறு மரக்கன்றுகள் குப்பனூர், உடையாப்பட்டி, ஆச்சாங்குட்டப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நடப்பட்டுள்ளன. நாட்டு ரக மரங்களை நட்டு வைத்து பராமரித்து வருவதாக கூறும் தன்னார்வலர் வைகைநாதன், சிறு குழந்தைகளிடையே மரக்கன்று நடுவதன் அவசியத்தை உணர்த்திவிட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிறார். நாங்கள் வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிறிய குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் அது வந்து அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும், அவங்களும் ஃப்யூச்சரில் வந்து வைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போருந்தே நாங்கள் வந்து எங்கள் குழுவில் வந்து நாங்கள் அதை தான் வச்சு தொடங்கணும். இப்போ இன்று வரையில் வந்து அவங்கள வச்சு தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். உங்களை பார்க்குறவங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் பகுதியில் வந்து அந்த மாதிரி சிறிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களும் இயற்கையை பாதுகாக்கட்டும், ஒரு வளமான வாழ்க்கைக்கு வந்து நம்ம ஒரு அடிக்கோளாக இருக்கட்டும். இது ஏற்காடு மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியினை மேம்படுத்திடும் வகையில் குப்பனூர் கிராமத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் 600 புளிய மரக்கன்றுகளை தன்னார்வலர்களுடன் இணைந்து பொதுமக்கள் நட்டனர். சாலை விரிவாக்கத்திற்காக ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டு வரும் நிலையில் புளிய வனம் உருவாக்கும் பணியில் விவசாயிகளும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மரக்கன்று நட வேண்டும் என்று நகரத்தில் இருப்பவர்கள் ஆசைப்பட்டால் கூட அதன் பராமரிப்பு பணிகள் தடுத்துவிடும் நிலையில் புளிய மரக்கன்றுகள் எவ்வித பராமரிப்பும் இன்றி தானாகவே வளர்ந்து பயனளிக்கும் என்கிறார் இயற்கை நேசி அமைப்பின் நிர்வாகி சீனிவாசன். இதுக்கு வந்து பராமரிப்பு வந்து விஷயம் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு டைம் நட்டுட்டால் போதும், ஒரு மழை காலங்களில் தண்ணி இருந்தால் மட்டுமே போதும், அதுவே அந்த தண்ணியை நீர் தேவையை எடுத்துக்கிட்டு நல்லா வளர்ந்துடும். இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தையோ பராமரிப்பு உரம் ஊரியா எதுவும் போட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இது தானாகவே நல்லா வளர்ந்து பசுமை அதுவே பார்த்துக்கும். கடுமையான வெப்பம், கட்டுக்கடங்காத மழை, இவை அனைத்தும் இயற்கை நம் மீது காட்டும் கோபத்தின் காரணங்களாக அறிய முடிகிறது. ஆளுக்கொரு மரக்கன்று நட்டு வைத்து இயற்கையை நேசிப்பதன் மூலம் அனைத்து விதமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என நம்பலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக குப்பனூர் மலைப்பகுதியிலிருந்து ஜி. விஜயகுமார்.